போஜனவானம் பண்ணுகிறவன் எவனோ அபாத்திரமாய் போஜனவானம் பண்ணுகிறவன் கத்தருடைய சரிதம் இன்னதென்று நிதானித்து அதென்ன நிதானம் என் கையில ஒரு கம்ன கொடுத்தான் மெல்கி சேதைக்கு ஏன் கொடுத்தாங்கிற நிதானம் யாருக்கு இல்ல இது என்கிட்ட ஏன் கொடுத்தான் திடீர்னு சோதம் ராஜாவை பார்க்கறது மாதிரி கொண்டு என் கையில் கொடுத்துட்டு போறானே ஏன் கொடுத்தா அந்த நிதானம் இல்லாம சர்வ சாதாரணமாக இது ஒரு கம்யூனியன் வாகில் வாயில போடு அப்பத்த பூசி கதை முடிஞ்சு கம்யூனியன் நிதானம் இல்லாமல் எடுக்கிறது லைன்ல நிக்க சொல்லிட்டாங்க கிடுகிடுன்னு ஏன்ச்சு வந்து நிக்கிறது வாங்கி வாயில போடுறது அப்பத்தையும் ரசத்தையும் குடிக்கிறது எதுக்கு அது கம்யூனியன் என்ன கம்யூனியன் வருஷம் மாசம் மாசம் தருவாங்க எப்போ தருவாங்க ஒன்னாம் தேதி தருவாங்க முதல் சண்டே தருவாங்க ஏன் தராங்க அது சடங்காச்சாரம் சர்ச்சில் கிறிஸ்தவங்களாக இருந்தால் எடுக்கணும் நான் கிறிஸ்டியன் அப்புறம் ஞானசானை எடுத்தால் தான் கொடுப்பாங்க அப்புறம் அவ்வளோதான் எப்போ நீ நிதானமாக எடுத்த எப்போ அபாத்திரமாக எடுத்த எப்பயா தெரியுமா நான் இதை நிதானத்தோடு எடுத்துருக்கிறேன் அபாத்திரமா போஜனம் அன்னைக்கு ஒரு ஆகார் போச்சு கம்யூனியன் இன்றைக்கி எத்தனை பேர் எப்படி நிதானமாக எடுக்கிறாங்க அபாத்தனமாக போஜனமானம் பண்ணுகிறவன் உங்களில் சிலர் வியாதி உள்ளவர்களாய் மாறி இருக்கு திருப்பி நல்ல மாதிரி இதை கூட எப்படி மாம்சத்தின்படி எடுத்துக்கிறான் தெரியுமா இது வரைக்கும் ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கிறான் கம்யினனுங்கிறத ஸ்பிரிச்சுவல் ஆமாங்க அப்பமும் ரசமுங்கிறது என்ன அவருடைய சரீரம் அவருடைய ரத்தம் இது ரசம் இல்லை அவருடைய சரீரம் ரத்தமாக நாங்கள் நிதானிக்கிறோம் இதை வந்து ஸ்பிரிச்சுவலாக பார்க்குறோம் அப்போது இதை எடுத்தால் வியாதி வருன்னு அது கூட மாம்சமாக ஆவியா இது ஆவியில் நிதானிக்கணும்னா அது என்ன பண்ணணும் ஆவிக்குரிய வியாதி வரும் நீங்க எதை நினச்சிக்கிறீங்க வியாதி அப்போ கம்யூனியன் எடுக்கிற உங்களுக்கும் வியாதி வருது கம்யூனியன் எடுக்காதவனுக்கும் வியாதி வருது நீங்கள் என்ன இப்போ கம்யூனியன் மேலே உங்களுக்கு அந்த மரியாதை போயிடுது அவனுக்கு தான் வந்துச்சு நமக்கு தான் வந்துச்சு இது கம்யூனியன் பிரச்சனை இல்லை இது பாடியில் இருக்கிற இம்யூனிட்டி பிரச்சனைன்றோம் கர்த்தர் சொல்றாரு நான் மாம்சத்தில் வர வியாதியை பத்தியே உனக்கு பேசலை நான் பேசுறது முழுக்க முழுக்க ஆவியில் வரக்கூடிய வியாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் ஆவியில் வியாதி பிடிச்ச ஒரு குரூப் இருக்கு அந்த அந்த சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்குலாம் வியாதி வந்ததே தெரியாது திடீர்னு ஒரு நாள் தெரியும் கண்டே பிடிக்கலங்க திடீர்னு சொல்லிட்டாங்க எனக்கு வியாதின்னு அந்த மாதிரி தான் ஆவிக்குரிய வியாதி அதுக்கப்புறம் உங்களில் சிலர் நித்திரையும் அடைஞ்சிருக்கிறார்கள் நித்திரைனா என்ன மரணம் என்ன மரணம் மாம்ச மரணம் இல்லை ஆவிக்குரிய மரணம் பரலோகத்துக்கே நீ போக முடியாது பரலோகத்துக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது அதுதான் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு நடந்தது அதே காரியம்தான் புதிய ஏற்பாட்லேயும் நடக்குது இன்றைக்கும் நிறைய பேர் கையில் கமிணன்னு வச்சுக்கிறான் ஆகாரையும் வச்சுக்கிறான் கையில் கம்மினு வச்சுக்கிறான் சிவப்பான கூழையும் வச்சுக்கிறான் கையில் கம்மினுன்னு வச்சுக்கிறான் ரெண்டு வெள்ளிக்காசியும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான் கையில் கம்மின்னு வாங்குறான் யுவதாசு போய் முப்பது வெள்ளிக்காசியும் அதே கையில் தான் வாங்குனான் கடைசியில் வசனம் சொல்லுது நாண்டு கொண்டு செத்தான் மாம்ச சாகல்ல கர்த்தர் சொல்கிறாரு அவன் மறுபடி பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டெத் இன்னைக்கு உனக்கும் எனக்கும் நித்திய ஜீவனும் சரி நித்திய மரணமும் சரி கர்த்தர் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு நித்திய மரணம் கொடுக்கணும்னு விரும்பலை ஆனால் நித்திய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார் அந்த நித்திய ஜீவனுக்கு நீ எப்படி இருக்கிறங்கிறதா முக்கியம் உரஜாதியாக அந்த ஆசிர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கத்த கொண்டு வந்து கொடுத்துட்டார் இப்போ நம்ம கையில் அது இருக்குது இதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அலையிலூயா